ஆபரேஷன் செய்வோம் என்று ஸ்டாலின் சொன்னாலும் சொன்னார், சேலம் மாவட்ட திமுகவில் உண்மையிலேயே ஆபரேஷன் தான் செய்திருக்கிறார். சேலம் மாவட்ட திமுக தலைவர் என்ற அளவுக்கு உயரத்தில் வைக்கப்பட்டிருந்த வீரபாண்டி ஆறுமுகத்தின் மறைவுக்கு பின்னர் சேலம் திமுகவில் கோஷ்டி குழப்பங்களுக்கு பஞ்சமே இல்லை. அதன்பின் பல ஆண்டுகளாக மாவட்ட பொறுப்பாளர் என்ற நிலையிலேயேதான் சேலம் திமுக ஓடிக்கொண்டிருந்தது. கடந்த கட்சி தேர்தலிலும் இதற்கு முடிவு காணப்படாத நிலையில் அடுத்த கட்சி அமைப்பு தேர்தல் அறிவிக்கப்பட்டுவிட்ட நிலையிலும் சேலத்தில் குழப்பங்கள் ஓயவில்லை. இந்த நிலையில்தான் சேலம் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் வீரபாண்டி ஆர் ராஜா அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு அவருக்கு பதிலாக மாவட்ட கழக பணிகள் செவ்வனே நடைபெற சேலம் மேற்கு மாவட்ட செயலாளர் எஸ் ஆர் சிவலிங்கம் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளராக நியமிக்கப்படுகிறார். ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட கழக அமைப்பு நிர்வாகிகள் அவருடன் இணைந்து பணியாற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என்று தெரிவித்துள்ளார். வீரபாண்டி ராஜாவை கட்சியில் இருந்தே சஸ்பெண்ட் செய்யும் முடிவில் இருந்திருக்கிறார் ஸ்டாலின். இதை அறிந்த தலைமை கழக நிர்வாகிகள் அவரை சமாதானப்படுத்தியதை அடுத்தே மாவட்ட பொறுப்பாளர் பதவியில் இருந்து மாற்றி தேர்தல் பிரிவு செயலாளர் என்ற டம்மி பதவியை கொடுத்திருக்கிறார் என்கிறார்கள் அறிவாலய வட்டாரத்தில். வீரபாண்டி ராஜா மீது ஸ்டாலினுக்கு அப்படி என்ன கோப உஷ்ணம் என்று சேலம் திமுகவில் விசாரிக்க ஆரம்பித்தால் குழுக்குழு ஏற்காட்டை காட்டுகிறார்கள். இது பற்றி சேலம் திமுகவினரிடம் பேசினோம். சேலம் மாவட்டத்தில் திமுக பெருவாரியான இடங்களை ஜெயிக்க முடியவில்லை. அதிமுக அரசின் செல்வாக்கால் பல இடங்களில் முடிவுகள் மாற்றப்பட்டன. இதை எதிர்த்துதான் ஸ்டாலின் வாக்கு எண்ணிக்கையன்று இருமுறை மாநில தேர்தல் ஆணையரை சந்தித்து எச்சரித்தார். ஏற்காடு ஒன்றியம் பழங்குடியின பெண்களுக்காக ஒதுக்கப்பட்டது. அதில் திமுக 3 அதிமுக 3 என்ற அளவில் சமமாக கவுன்சிலர் இடங்களை பிடித்தனர். ஆனால் இங்கே அதிமுக தான் சேர்மன் பதவியை கைப்பற்றியது. ஏற்காடு மறைமுக தேர்தல் முடிந்த பின் அங்கிருந்து 3 கவுன்சிலர்களில் 1 பெண் கவுன்சிலர் அறிவாலயத்திற்கு சென்றார். ஸ்டாலினை சந்தித்தார். ஸ்டாலின் முன்னால் 500,000 ரூபாய் பணக்கட்டுகளை வைத்தார். என்னமா இது என்று ஸ்டாலின் கேட்க, தலைவரே, ஏற்காடு யூனியன்ல திமுக அதிமுக ரெண்டும் சரிசமமா இருந்தோம். நான் நாமினேஷன் செஞ்சிருந்தா நிச்சயம் ஜெயிச்சிருப்பேன். ஆனா ஒன்றிய செயலாளர் பாலு என்ன நாமினேஷன் செய்ய வேணாம்னு சொல்லிட்டாரு. கேட்டா மாவட்ட செயலாளர் ராஜா உத்தரவுன்னு சொல்றாரு. நான் நாமினேஷன் பண்ணக்கூடாதுன்னு என்கிட்ட இந்த 500,000 ரூபாயை கொண்டு வந்து நம்ம கட்சிக்காரங்களே கொடுக்குறாங்க. அப்படின்னா மேலே இருக்கிறவங்க என்ன செஞ்சிருப்பாங்க? நான் நின்று 3-3 வந்திருந்தால் குலுக்கல்ல கூட ஜெயிச்சிருப்பேன். ஆனா நான் நிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க என்று புலம்பியிருக்கிறார். நீ போமா, நான் பாத்துக்கிறேன் என்று சொன்ன ஸ்டாலின் இந்த புகார் பற்றி விசாரித்து உடனடியாக ஏற்காடு ஒன்றிய செயலாளர் பாலுவை நீக்கி உத்தரவிட்டார். அப்போதே வீரபாண்டி ராஜாவையும் கட்சியில் இருந்தே நீக்க ஸ்டாலின் முடிவு செய்துவிட்டார். அதன்பின் தலைமை செயற்குழு கூட்டத்திலும் ராஜா ஏதோ தன்மேல் எந்த தவறும் இல்லை என்றும் தலைமை கழகம் கொடுத்த நிர்வாகிகளை வைத்துக் கொண்டு இவ்வளவுதான் செயல்பட முடிந்தது என்றும் பேசினார். இதையெல்லாம் வைத்து ஒரு முடிவுக்கு வந்த ஸ்டாலின் ராஜாவை கட்சியில் இருந்து நீக்குவதற்கான அறிவிப்பையும் தயார் செய்ய சொல்லிவிட்டார். ஆனால் நேரு உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் தலையிட்டு அவ்வளவு அதிரடி வேண்டாம் என்று சொல்லியதால் தான் இந்த ஆபரேஷன் கொஞ்சம் டோஸ் குறைவாக நடந்திருக்கிறது என்று முடித்தார்கள். வீரபாண்டி ராஜா சென்னையில் தான் இருக்கிறார். அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் தற்போது சலசலப்பு நிலவி வருகிறது. வீரபாண்டி ராஜாவை சேலம் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் பதவியில் இருந்து மாற்றியதற்கு சேலம் திமுகவில் எதிர்ப்பு எழ ஆரம்பித்திருக்கிறது. தேர்தல் பிரிவு செயலாளராக வீரபாண்டி ராஜாவை நியமித்து பிப்ரவரி 3 திமுக தலைமை கழகம் அறிவித்த நிலையில் பிப்ரவரி 4 காலை சேலத்தில் இருக்கும் வீரபாண்டி ஆறுமுகம் சிலையை நோக்கி ராஜாவின் ஆதரவாளர்கள் 50 முதல் 100 பேர் வரை ஊர்வலமாக சென்றனர். அங்கே வீரபாண்டி ஆறுமுகத்தின் சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு தலைமையே தலைமையே பரிசீலனை செய், முடிவை பரிசீலனை செய் என்று முழக்கமிட்டனர். அப்போது ஒரு தொண்டர் வீரபாண்டி ராஜாவை மாவட்ட பொறுப்பாளர் பதவியில் இருந்து மாற்றியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தீக்குளிக்க முயல அவரை சக திமுகவினர் பிடித்து இழுத்து அவர் தலைக்கு மேல் வாட்டர் பாட்டில் மூலம் தண்ணீரை ஊற்றி தீக்குளிக்க விடாமல் தடுத்து நிறுத்தினர். இதை தவிர வேறு எந்த சலசலப்பும் அங்கு எழவில்லை. இதற்கு இடையில் ராஜாவின் பதவி பறிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சேலம் கிழக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சந்திரமோகனும் ஐடி விங் நகர செயலாளர் சேலம் நந்தாவும் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். இதுகுறித்து சந்திரமோகன் செய்தியாளர்களிடம் பேசும்போது, நான் யாரையும் கேட்டு இந்த முடிவை எடுக்கவில்லை. நானாகவே முன்வந்து முதல் ஆளாக ராஜினாமா செய்கிறேன். என் பின்னால் 1,000,000 வருவார்கள். வீரபாண்டியார் குடும்பத்தை ஒதுக்கி வைத்து சேலம் திமுகவில் மாற்றம் காண முடியாது. நான் ராஜினாமா செய்தது ராஜாவுக்கே தெரியாது. அவர் பின்னால் இருக்கிறோம் என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறேன் என்றார்.
இதற்கு இடையில் சேலம் மேற்கு மாவட்ட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட செல்வ கணபதி, கிழக்கு மாவட்ட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட சிவலிங்கம், தேர்தல் பிரிவு செயலாளராக நியமிக்கப்பட்ட வீரபாண்டியராஜா ஆகிய மூவரும் பிப்ரவரி 4 அறிவாலயத்தில் திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்தனர். இந்த சந்திப்பின் போது ராஜாவிடம் பெரிதாக முகம் கொடுத்து பேசவில்லை ஸ்டாலின். அதன்பின் செல்வ கணபதி முதன்மை செயலாளர் நேருவையும் சந்தித்து பேசியிருக்கிறார். சேலம் கிழக்கு மாவட்டத்தின் தற்போதைய நிலவரம் பற்றி சிவலிங்கத்திடம் நேரு கேட்டறிந்திருக்கிறார்.